வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி விளக்கு கடையும் சேந்தமங்கலம், நம்ம போன வருஷம் வந்து ஒரு பெரிய சண்டியாகம் பண்ணோம், அது உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சண்டியாகத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அக்கா நீங்கள் வந்தாகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போன வருடம். அங்கே போயிட்டு வந்த அந்த அனுபவம் இன்றைக்கு வரைக்கும் மனசில் நீங்காத ஒரு நினைவையும் ஒரு வலிமையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அந்த அதே சேந்தமங்கலத்தில் இந்த வருடம் ஆகஸ்ட் 10, 11 இந்த ரெண்டு நாள்லையும் வந்து சண்டியாகம் பண்ணுறாங்க. இந்த சண்டி ஹோமம் அப்படிங்கிறது முதல்ல என்னன்னு பார்க்கலாம். சண்டி ஹோமம் அப்படிங்கிறது பெரிய பெரிய ராஜாக்கள் பண்ணுறது, ஏன்னா இது சாதாரண மனிதர்களால் நடத்த முடியாத ஒரு யாகம். எப்படி சிவபெருமானுக்கு ருத்ர யாகம், அதை மீறி அதை மிஞ்சி பெரிய யாகம் வந்து சிவபெருமானுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அம்பாளுக்கான யாகம் ஹோமத்தில் ரொம்ப பெரிய யாகமாக பார்க்கப்படுறது இந்த சண்டி யாகம்னு சொல்லுவாங்க. சண்டி யாகம் வந்து ஏன் சாதாரணமாக நடத்த முடியாது அப்படின்னு சொல்கிறோன்னா, அதில் 13 அத்தியாயங்கள் இருக்கும். 13 அத்தியாயமும் ஒவ்வொரு அம்பாளுக்கான அத்தியாயமாக இருக்கும். அந்த ஒவ்வொன்றும் பண்ணுறது இந்த 13 அத்தியாயம், 700 மந்திர ஜபம் இருக்குன்னுவாங்க. இதுக்கு வேதியர்கள் வந்து இத்தனை பேர் இருக்கணும், இப்படியெல்லாம் நடக்கணும், இவ்வளவு பொருட்கள் வந்து அந்த ஆகுதியில் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு பெரிய கணக்கே இருக்குது. அதனால தான் இதை சாதாரணமாகவும் நம்ம வந்து சாதாரண மனிதர்களும் பண்ண முடியாது. இன்னொன்று, நினச்ச நேரம்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவுமே கிடையாது. அம்பாளுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருந்தால் மட்டுமே இப்படி ஒரு எண்ணம் முதல்ல வரும், சண்டியாகம்னு ஒன்று நடத்தணும் அப்படின்றது. அந்த எண்ணம் யாருக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, அன்னையோட அருள் அவங்களுக்கு பரிபூரணமாக இருக்கணும், அந்த ஊருக்கு நன்மை கிடைக்கணும் அப்படின்னு அந்த அம்பாளும் நினைக்கணும். அப்படி நினச்சா மட்டும்தான் வந்து அந்த இடத்துல யாகம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி கடந்த 2 வருடம் முடிஞ்சு இது 3வது வருடமாக ரொம்ப அழகாக சேந்தமங்கலம் கிராமத்தில், இது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து, ரொம்ப அழகாக இயற்கை எழிலோடு இருக்கக்கூடிய ஊர் அது. நான் போன வருஷம் போகும்போது அவ்வளோ ரசித்தேன். போகிற வழி அந்த அவ்வளோ அழகாகவும் இருக்கும், பசுமை நிறைஞ்சதாக இருக்கும், ரசிச்சுக்கிட்டே போகலாம் அந்த ஊரை. அந்த ஊரோட அழகே வந்து அம்பாளுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்றத, ஏன்னா இன்னும் அந்த இயற்கை வளம் குறையாமல் கிராமமாக தான் இருக்குது. இந்த அங்கே இருக்கக்கூடிய அங்காளம்மன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மேல்மலையனூருக்கு நிகரானவள்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்தலத்துக்கு எவ்வளோ சக்தி உண்டோ அவ்வளவு சக்தியும் இந்த சேந்தமங்கலத்துக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அம்பாள் அங்கே புற்று உருவாக இருக்கிறாள். இந்த யாகம் நடத்தணும்னு சொல்லி கடந்த 3 மாதமாக, இப்போ நடக்க போகிறது ஆகஸ்டில், ஆனால் கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து இதுக்கான வேலைகள் நிறையவே நடந்துட்டுருக்கு. நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கோவில் நிர்வாகத்தினர், இதை நடத்தக்கூடிய திருவண்ணாமலையை சேர்ந்த அருண் தம்பி, என்னுடைய உடம்பவாத சகோதரர், அவர் எடுத்துகிட்ருக்க முயற்சியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதே முயற்சியை தன்னுடைய ஒவ்வொரு மனுஷனுமே தான், அதாவது இதெல்லாம் சுயநலம் இல்லாத ஒரு விஷயம். அம்பாள் எவ்வளோ வந்து அவரை வந்து ஆக்கிரமிச்சிருந்தா அவருக்கு இப்படி ஒரு எண்ணம் தோன்றி இவ்வளவு தூரம் கொண்டு போய்கிட்டு இருப்பாருன்னு தோணும். பேசும்போது எல்லாம் யாகத்துக்காக இவங்க கிட்ட பேசியிருக்கேன், இதெல்லாம் நடந்திருக்குக்கா அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த முயற்சியினால் இந்த 13 அத்தியாயத்துக்கும் தனித்தனி உபயதாரர்கள் வந்து இவங்க வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் விருப்பப்பட்டு அம்பாளுடைய அனுக்கிரகம் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரோட அவங்க வந்து அவங்களுக்கான பங்களிப்பையும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ப்ராசஸ் நடந்துட்டுருக்க போது நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்படி ஒரு மிராக்கலாக இருக்குது. இந்த கோவில் வந்து குழந்தை வர வேண்டி வரவங்களுக்கு அம்பாள் உடனே அனுக்கிரகம் பண்ணுறா அப்படிங்கிறாங்க. அங்காளம்மன் கோவில் அப்படின்னாலே அமாவாசை பூஜை வந்து ரொம்பவே சிறப்பாக நடக்கும். அது இந்த சேந்தமங்கலம் அங்காளம்மன் கோவில்லையும் நடக்குது. இந்த அமாவாசை அன்னைக்கு அங்கே போய் வேண்டிக்கிறவங்களுக்கு அம்பாள் வயிற்றில் அந்த பச்சை பயிர் வச்சு கட்டி அதை எடுத்து குழந்தை வரம் கேட்டு வர்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்குது, அதுக்கான நல்ல விஷயங்கள் உடனே அது செய்திக்க வருதுன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த அம்பாள் பற்றின
இந்த யாகம் பற்றி இப்போ நம்ம சமீபத்தில் வாசுகி மனோகரன் அம்மா தூத்துக்குடிக்காரங்க எங்கள் ஊருக்காரங்க அவங்க பேசின வீடியோ பார்த்துட்டு நிறையா பேர் இப்போ அந்த கோவிலுக்கும் வர்றாங்க. அந்த கோவிலுக்கு வரும்போது கோயம்புத்தூர்லேருந்து இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்பாளை தேடி ஒருத்தவங்க வர்றாங்க. வந்து பார்த்தா இந்த இடத்துல அது புத்து உருவமாக இருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே அவங்க கண்ணுக்கு வந்து அங்கே புத்தாக தெரியல, ஏதோ அம்பாள் அப்படியே சிலை உருவமாக உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு அப்போ இது இந்த கோவிலாக இருக்காதோ அப்படின்னு திரும்ப போனாங்களாம். திரும்ப கால் பண்ணி கேட்டு அது அங்கே தான் சொன்னோடனே திரும்ப வந்து பார்த்தா அது புத்து உருவமாக அம்பாள் காட்சி கொடுத்துருக்குறா. அன்றைக்கி அவ்வளோ தூரத்துலேருந்து தேடி வந்தவங்க அந்த அழகாக அந்த அம்மன் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த புற்றை அவங்க வந்து சுற்றி கும்பிடும்போது அன்னைக்கு அவங்க தான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்காங்க உள்ள அம்பாள், அந்த உள்ளே இருக்கக்கூடிய நாகம் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காகவோ அல்லது அவங்க கண்ணில் படணுன்றதுக்காகவோ தன்னுடைய சட்டையை கலட்டி போட்டிருந்தது. அப்படி அது உண்மையாகவே பாம்பே உள்ளே படுத்திருக்கிற மாதிரி இருந்திருக்கு. பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகிட்டாங்களாம். அப்படி ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்குறா. அதாவது தேடி வர்றவங்களுக்கு நான் இங்கே இருக்கேன், ஏன்னா ஒருத்தவங்க ஒரு வீடியோ பார்த்து அவ்வளோ தூரத்துலேருந்து வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்திருக்கும். உண்மையாகவே இப்படி ஒரு கோவில் இருக்கா, அதெல்லாமே இருந்திருக்கும். அந்த குழப்பத்தை அம்பாள் அங்கே உடனே தீர்த்து கொடுத்துருக்குறா. உனக்கு சந்தேகம் வேண்டாம், நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அடுத்து திருப்பூர்லேருந்து சமீபத்தில் இப்போ போன ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்திருக்காரு அம்பாளை தேடி, அவருக்கு நாகமே வந்து காட்சி கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம்தான் சேந்தமங்கலம் அங்காளம்மன் கோவில். அந்த கோவிலில் தான் சண்டியாகம் நடக்க இருக்குது. இந்த சண்டியாகம் நம்ம எல்லாருமே கலந்துக்கணும். ஏன் அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் நிறைய வந்து அல்லலுக்கு உண்டாகிக்கிட்டே இருக்கிறோம். கர்மா அப்படின்னு ஈஸியாக இப்போ எல்லாருக்கும் அது புரியுது எதனால் நடக்குது அப்படின்றது. இந்த கர்மாவுடைய கடன் கழியணும் அப்படின்னா இந்த சண்டியாகத்தில் நாம் கலந்துக்கிறது நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி இந்த கலியுகத்தில் நிறைய விஷயங்கள், இப்போ நாங்களும் கூட நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். அது மாதிரி ஒரு சில துன்பங்கள் யாரால் வருதுன்னே தெரியாது. அதாவது மறைமுக எதிரிகள்னு சொல்லுவாங்க. இந்த மறைமுக எதிரிகள் யார் செய்கிறாங்கன்னே தெரிலப்பா. என்னுடைய வந்து ஏதோ ஒரு விதத்தில் என்னை வந்து என்னுடைய தொழிலையோ அல்லது என்னுடைய வளர்ச்சியோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த யாகத்தில் கலந்துக்கோங்க. இந்த சண்டி யாகமே வந்து மறைமுக எதிரிகளை அழிக்கிறதுக்காக நடத்தப்படக்கூடிய யாகம்தான். இதில் அம்பாள் வந்து அதை விட சக்தினே சொல்ல முடியாதான். சண்டி தான் இருக்கிறதுலையே பெரிய சக்தியான். துர்கையை தான் சொல்கிறாங்க, அன்னை பார்வதியை தான் சொல்கிறாங்க அப்படின்னா கூட இந்த சண்டி அப்படின்ற அந்த வார்த்தைக்கே வந்து கஷ்டங்களை எல்லாம் போக்குபவள்னு கூட அர்த்தம்னு சொல்லுவாங்க. அத்தனை துன்பங்களையும் அழிக்கணும், நம்மளுக்கு வந்து நம்மளை விட்டு அது போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சண்டி யாகத்தில் நாம் கலந்துக்கலாம். இதில் அம்பாளுடைய அனுகிரகமாக என்னன்னு தெரியல. ஒரு 2000 அங்காளம்மன் விக்கிரகம் விளக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் ஒரு போன சிவராத்திரிக்கு முன்னாடி. அதாவது இந்த அங்காளம்மன் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம விளக்கு கடையிலேருந்து மதுரை பக்கத்துலேருந்து ஒரு அங்காளம்மன் கோவிலில் கேட்டு அங்காளம்மன் விளக்கும் விக்கிரகமும் அவங்க நம்மக்கிட்ட ஒரு 2000 இதுக்கு மேலே வாங்கினாங்க. அது ஒரு பெரிய கோவில். அவங்க அந்த கோவில் கும்பிடக்கூடிய பங்காளிங்க அத்தனை பேருக்கும் கோவில் சார்பாக கொடுக்க போகிறோன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் நான் இந்த அங்காளம்மன் என்கிட்ட நான் ரொம்ப நெருங்கி போகிறத உணர்ந்தேன். அதுக்கப்புறம் தான் நானுமே மேல்மலையின் ஒரு அங்காளம்மன் போனேன். அடுத்து நடந்து கொஞ்ச நாளில் இந்த அங்காளம்மன் கோவிலேருந்து வந்து சண்டி ஹோமத்துக்காக அழைச்சிருந்தாங்க. அது ஒரு பெரிய பாக்கியமாக அது என்னவோ கேட்ட உடனே போன வருஷம் மறுக்காமல் போனேன். நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க. வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் இப்போ போன மாதம் கூட ஒரு அம்மா இங்கே நம்ம கடைக்கு வந்துட்டு, அம்மா நான் அவ்வளவு மன உளைச்சலில் இருந்தேன், அந்த வீடியோ பார்த்து நானும் அந்த சண்டியாகத்துக்கு வந்திருந்தேன், உங்களை அங்கேயுமே பார்த்து பேசினேன்லன்னு சொல்லிட்டு இந்த தடவை ரொம்ப சந்தோஷமாக இப்போ இருக்கோன்னு சொல்லி அவங்க குழந்தைங்க அவங்க கணவரோடு இங்கே வந்து அம்பாளுக்கு இங்கேயும் புடவை எடுத்து கொடுத்து எனக்கு வேறு ஒரு புடவை வச்சு கொடுத்துட்டு போனாங்க. அந்த அளவுக்கு அந்த சொன்ன ஒரு விஷயத்துக்காக எனக்கு கிடைச்ச அந்த நிறைய அன்பு. போய் அனுபவித்தவங்களுக்கு தெரியும் அந்த யாகம் நடத்தக்கூடிய இடம் அவ்வளோ வந்து ஒரு வைப்ரேஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம என்ன தான் சொல்லலாம், ஒரு ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கும் கிராமத்தில் அந்த பழமை மாறாமல் அந்த அப்படியே பழைய முறப்படி இருக்கக்கூடிய கோவில்களுக்கும் இன்னுமே வந்து அந்த வைப்ரேஷன் வந்து ரொம்பவே ஜாஸ்தி உண்டுன்னு சொல்லுவோம்.
ஸோ ஒரு நாள் இயற்கை எழில் கொஞ்சம் அந்த ஊரில் நாம் இருந்து இந்த சண்டியாகத்தை நாம் கூட இருந்து கலந்துக்கலாம். இந்த சண்டியாகத்தோட எப்படி நம்ம கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே வந்து ஒரு விஷயம் நானுமே வந்து நிறையா வாட்டி சொல்லுவேன், அது சொன்னதுனாலேயோ என்னவோ தெரில, அதாவது ஒரு இடத்துல போய் நம்ம பார்வையாளராக நிற்கிறத விட அதில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி பங்கேற்பாளராக இருக்கணும் அப்படின்னு நினப்பேன். அது போன வாட்டி நான் பார்வையாளராக தான் போனேன். அப்புறம் ஒரு சில விஷயங்கள் நாங்களும் அங்கே எங்களுக்கும் அதை செய்யக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு அம்பாள் எங்ககிட்டேருந்து என்ன பெறணுமோ அதை செய்ய வச்சு அவள் வாங்கிக்கிட்டா, அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி இந்த வருடம் அவங்க பத்திரிக்கை அடிக்கும்போதே சேந்தமங்கலம் அங்காளம்மன் கோவிலும் விளக்கு கடையும் இணைந்து நடத்தும்னு போட்டிருந்தாங்க. உண்மையிலேயே அது வந்து அம்பாளுடைய உத்தரவாக அனுக்கிரகமாக நான் பார்க்குறேன். இதில் இன்னுமே பெரிய மிராக்கள் என்னென்னா, இந்த வீடியோ பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம காஞ்சிபுரத்தில் அம்பாளுக்கு பார்த்துருப்பீங்க, ஏகாம்பரநாதர் காமாட்சி. இது வந்து மனசுக்குள்ளே அந்த அங்காளம்மனுக்கு நான் இன்னும் பேசாமல் இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு வருத்தத்தோடையே என்னுடைய மற்ற வேலைகளையும் பார்த்துட்ருக்குறேன். காமாட்சி அம்பாளுக்கு அன்னைக்கு கண் வரைஞ்சி அவளுக்கு வந்து அலங்காரம் பண்ணுறோம். அன்னைக்கு அங்கே வந்து காஞ்சிபுரம் கடையில் ஒரு 55 வயசு ஒரு அம்மா திருத்தணியிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க அருள் வந்து ஆடுனாங்க, சம்மந்தமே இல்லாமல் அவங்களுக்கு வந்து அப்படியே கண் வரைய வரைய அவங்களால அங்கே உட்காந்துருக்க முடியல. அங்கா நான் அங்காளம்மன் வந்திருக்கேன்னு சொல்லி அவங்க கத்தி ஆடும்போது எனக்கு அந்த அனுகிரகம் எனக்கு பரிபூர்ணமாக இருக்கிறத நானுமே உணர்ந்தேன். அப்படிப்பட்ட திருக்கோவிலில் நம்மளுடைய விளக்கு கடையும் இணைஞ்சு இந்த வருஷம் பண்ணுறோம். நீங்களும் இந்த சண்டியாகத்துக்கு கண்டிப்பாக வரணும், எல்லாரும் வாங்க. இது வந்து எல்லாருடைய வசதிக்காகவும் சரி, ஆடி மாதம் ரொம்பவே வந்து அம்பாளுக்கு உகந்த மாதம். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை இரவுல இருந்து அந்த பூஜை ஆரம்பிப்பாங்க. நம்மளால் முடியாது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த சண்டியாகம் நடக்கும்போது என்ன பண்ணுறோமோ இல்லையோ, அது ஆரம்பித்ததுலேருந்து அந்த 13 அத்தியாயம் முடிகிற வரைக்கும் அசையாமல் உட்காந்து பார்க்கணும். அப்போ தான் முழுமையான பலன் கிடைக்கும். ஏன்னா போன வருஷம் அதை நான் வந்து உணர்ந்தேன். அப்படி ஒரு எனக்கு வேறு எந்த விஷயமும் நீங்கள் பண்ணித்தர வேண்டாம். நான் அந்த 13 அத்தியாயத்துக்கும் நான் அங்கே உள்ளேயே உட்காந்துருக்கணும். எனக்கு அதுக்கு வந்து அதுக்கு மட்டும் எனக்கு இடம் கொடுங்கன்னு சொல்லி நான் வந்து அருண்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டேன். அதே மாதிரி அந்த 13 அத்தியாயத்துக்கும் அசையாமல் உட்கார்ந்திருந்து அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக நான் வாங்கினேன்னு சொல்லலாம். அந்த சக்தி எனக்குள்ளே பரவுனது. அது மாதிரி இங்கே நான் வந்தேன், நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதில் அங்காளம்மன குலதெய்வமாக இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் ஒரு சில பேர் சொன்ன வார்த்தை, எங்களுடைய கோவிலுக்கு போகும்போது போயிருக்கும்போது கூட எனக்கு இப்படி ஒரு ஃபீல் கிடைக்கல, ஆனால் இந்த இடத்துல வந்து நான் அதை பரிபூர்ணமாக உணர்ந்தேன் அப்படின் சொல்லி நெகிழ்ந்து சொன்னாங்க. அப்படிப்பட்ட சண்டியாகம் இந்த ஆகஸ்ட் 10, 11, 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் தான் வருது. எல்லாரும் வரலாம். எல்லாருடைய வசதிக்காக வந்து திருவண்ணாமலையிலேருந்து, அது உள்ள கிராமம் அப்படின்றதுனால திருவண்ணாமலையிலேருந்து பர்டிகுலர் டைமில் பஸ்ஸு ஃப்ரீயாகவே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு அன்பர் அவருடைய சார்பாக இந்த சண்டியாகத்துக்கு எல்லாரும் கலந்துக்கணும், அதாவது வசதி இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாரும் வந்து சேரணுன்றதுக்காக அவர் இதை பண்ணி கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு மகா யாகத்தில் கலந்துக்கக்கூடிய, அதில் நம்மளும் ஒரு அங்கத்தினராக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணமே வந்து எனக்கு இன்னுமே வந்து ரொம்ப சந்தோஷத்தையும் சக்தியையும் கொடுக்குது. நீங்களும் இதில் ஏதாவது பங்களிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலையே நம்பர் கொடுத்துருக்கோம், இந்த நம்பருக்கே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவங்கக்கிட்ட உங்களோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். அதாவது எப்படி வரலாம், எங்கே இருக்கலாம், எனக்கு அது ரொம்ப கிராமன்றதுனால அந்த ஊரில் தங்கிறதுக்கு வசதி இருக்காது, திருவண்ணாமலையில் தங்கிக்கலாம். நான் சனிக்கிழமையே போகிறேன், அதாவது ஆகஸ்ட் 10ஆம் தேதி மத்தியானத்துலேருந்து நான் அங்கே தான் இருப்பேன். ஆகஸ்ட் 11ஆம் தேதி முழுக்க முழுக்க சண்டியாகத்தில் இருப்பேன், நானுமே இருப்பேன். உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுக்கு நானுமே ஆர்வமாக இருக்கிறேன். உங்களுடைய மனக்குறைகளையும் மனக்கவலைகளையும் தீர்க்கிறதுக்காகவே இந்த யாகம் நடக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் நடக்கக்கூடிய இந்த சண்டி யாகத்துக்கு கலந்துக்கிறதுக்காக ஆன்மீக பெரியோர்கள் நிறைய பேர் வர்றாங்க. எல்லாருமே உங்களுக்கு ரொம்பவே பழக்கமானவங்க. நீங்கள் தினம் தினமும் வந்து
யூடியூப்பில் அவங்கள பார்க்குறதுக்காக, அவங்களுடைய ஸ்பீச்சை கேட்கறதுக்காக நிறையவே தேடிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஆன்மீக பெரியோர்கள் நிறைய பேர் வர்றாங்க. அதே மாதிரி சனிக்கிழமை, அதாவது சண்டி ஹோமம் நடக்கிற முத நாள் இரவு, எங்களுடைய ஹயக்ரீவா டான்ஸ் கிளாஸ்லேருந்து எங்களுடைய மாணவிகள் எல்லாருமே அம்பாளுடைய புகழை பாடக்கூடிய அந்த பாடல்களுக்கு பரதநாட்டியம் பண்ண இருக்காங்க. அதுவுமே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அதனால் மொத்த பேருமே வந்து திருவண்ணாமலை மாவட்டம் சேந்தமங்கலத்தில் தான் இருப்போம். நீங்களும் வாங்க. முத நாள் இரவு நடன நிகழ்ச்சி இருக்குது. அது மாதிரி சண்டி யாகத்துக்கான முத நாள் பூஜை எல்லாமே இருக்குது, அதுலேயும் நீங்கள் கலந்துக்கலாம். மறுநாள் காலையில் இந்த 13 அத்தியாயமும் முறப்படி அவ்வளோ அழகாக நடக்கும். அதில் நாம் முழுமையாக உட்கார்ந்துருக்கலாம். அந்த அம்பாளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் பரிபூரணமாக கிடைக்கிறதுக்கு அம்பாள் அருள் புரியறதுக்கு நமக்காக காத்துட்ருக்கிறா. நாம் அங்கே போய் அந்த ஆசிய அனுகிரகத்தை பரிபூரணமாக வாங்கிக்குவோம். வாங்க எல்லாருமே 11 ஆம் தேதி சேந்தமங்கலத்தில் மீட் பண்ணலாம்.